வணக்கம் தாய் வணக்கம் சாரலின் வணக்கம். நாங்கள் முதல் காணொளியில் பார்த்துருப்போம் கொழும்பில் இருந்து திருகோணமலை நோக்கி வந்த காணொளியை. அடுத்ததாக நாங்கள் திருகோணமலை நகரத்தை சுற்றி பார்க்கலாம். வந்த உடனே பொதுவாகவே ஆக்கள் நகரத்தை சுற்றி பார்ப்பது வழமை. அது மாதிரி இப்போ நாங்கள் நகரத்தை சுற்றி பார்க்க வழிக்கிடுவோம். ஒவ்வொரு இடமாக சுற்றி பார்த்து கொண்டு வருவோம். வாங்க காணொளிக்குள்ள திருகோணமலை சம்பந்தமான இந்த கருத்துக்களை நீங்கள் உங்கள் கருத்துரை பட்டியல் இடுவதுடன் புதிதாக பார்ப்பவர்கள் சாரலின் நண்பர்களாகி என்னோட இணைந்தே இந்த பயணங்களில் கலந்து கொள்ளுங்கள். வாங்கள், நாங்கள் இப்போ ஒரு நகர வேட்டியாக நகரத்தை சுற்றி பார்ப்போம். இதுல ரவுண்ட் அபவுட் செய்து வச்சிருக்காங்க போல இருக்கு. திருகோணமலை போலீஸ் நிலையம் பக்கத்திலே பெரிய பிஓசி ஒன்று இருக்குது. புத்த விகாரை இது அடுத்த சுற்றுவட்ட சந்தி. இது சுற்றுவட்ட சந்தியால் எப்படியே நாங்கள் திரும்பி நேரம் போகலாம். பொரியல் குதிரைகள் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி கொண்டிக்கணும். என்னதுக்கு? ஏதோ ஒரு கோயில் திருவிழா வருது போல இருக்கு. திருகோணமலையின் நகர்ப்புறத்தை நாங்கள் நகர்ப்புற காணொலியாக இந்த காணொலியில் சுற்றி பார்க்கலாம். அதைத்தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மெயின் ஸ்ட்ரீட் ட்ரிங்கோமலை போய் கொண்டிருக்குது. நாங்கள் திருகோணமலை நகரத்தை இப்போ சுற்றி பார்த்து கொண்டிருக்கேக்கில் திருகோணமலை தொடர்பான சில தகவல்களை பார்க்கலாம். இது இலங்கையின் கீழ்கரையில் 7.5 கிலோமீட்டர் வர்க்கம் பரப்புடையதாக உள்ளது. இது கடல் மட்டத்திலிருந்து பாக்கைக்கு 8 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. அதைவிட இதில் சராசரி வெப்பநிலையாக 31 பாகைசியை நாங்கள் குறிப்பிடலாம். வருடாந்த மழை வீழ்ச்சி கிட்டத்தட்ட யாழ்ப்பாண மதுகள் மாதிரி தான் இருக்கும். மாரிகாலங்களில் மட்டும் மழை வீழ்ச்சி அதை விட கடல் பரப்பு காணப்படுறதாக இல்லை, அதை விட சற்று குளிர்ச்சியாகவும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலீண்ட ஒரு தரை தோற்ற அமைப்பை ஒத்தது. கடலும் மற்றது சிறிய பாறை குன்றுகளுமாக காணப்படும். இங்கு ஒருமிக்க பார்க்க போனால் 11 பிரதேச சபை பிரிவுகள் இருக்குது. ஒன்று வந்து குச்சவழி, அடுத்தது பதவி ஸ்ரீபுர, அடுத்ததாக கோமரன் கடவலை. கோமரன் கடவலைன்றது இப்போ வந்து அதிகமாக சிங்களவர்களை கொண்ட பிரதேசமாக இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் தமிழர்கள் இருக்கேக்கில் குமரேசன் கடவை என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. அதே மாதிரி மொரவலை என்று சொல்லப்படுற இடம், இதுவும் வந்து ஆரம்ப காலங்களில் முதலிக்குளம் என்ற பெயர் வழங்கப்படையில் தமிழர்கள் இருந்த பிரதேசமாக இருக்குது. அடுத்தது தம்மலகாமம், கந்தளாய், கிண்ணியா, சேருவில, ஈச்சிலம்பற்றை, மூதூர் போன்ற பிரதேசங்களை நாங்கள் இந்த 11 பிரதேச சபை பிரிவுகளாக குறிப்பிடலாம். ஓம் நமச்சிவாயும் நந்தி கொடியும் தான் எழுதப்பட்ட அந்த சிறிய சிறிய கொடிகள் மாதிரியானது இது முழுக்க கட்டப்பட்டிருக்குது. திருவிழா காலமே இருக்கணும். அதில் வந்த சிவன் கோயில் பியூர் கோயில் என்ன பாடசாலை பெருந்திரு விக்னேஸ்வரா மகாவித்யாலயம். இதில் மத்திய பொதுச்சந்தையும் இருக்குது. அதை நாங்கள் அப்புறம் பார்க்கலாம். இதில் இன்னொரு சந்தி, அதுக்கு எதிர்ப்பக்கமாகவே மத்திய பேருந்து நிலையம் இருக்குது. நிறைய பஸ்ஸுகள் வலிக்கிட்டு போகிறத பார்க்குறீங்க. இப்போ
டாக் இது டாக் யார்ட் டோ ட்ரிங்கோமலி. இது குளக்கோட்ட மன்னன் பேரால இருக்கிற ஒரு சிறுவர் பூங்கா உண்டு. திருகோணமலை நகராட்சி மன்றம் அடுத்ததாக இப்படியே பார்த்து கொண்டு போனோம்னா நகரத்துக்குள்ளேயே வந்துடும் கடல். நாங்கள் கடலை பார்க்குறோன்னா வளமையாக கரையலுக்கு போகணும். திருகோணமலையில் பார்த்தால் கடல் வந்து நகரத்துக்களால் இருக்கும். இதுக்கு அப்படியே திருகோணமலை கடற்கரை. நாங்கள் திருகோணமலை கடற்கரையில் எப்படி இறங்கி நின்று பார்க்கலாம் பிற்பகல் வேளையிலேன்னு சொன்னால். இப்போவும் மக்கள் நிற்கினால் பிற்பகல் வேளையன்னு சொன்னால் அந்த பூங்காவால வாரஞ்சாலி பக்கத்துக்கு அதில் நிற்கிற மக்கள் அவரது நிற்கிற இடத்துல அப்போ குளிக்கலாம். ஆனால் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கனால இப்படி இருக்கு கடற்கரைக்கு. அதோடு சேர்ந்த மாதிரியே தெரிகிற மலை குண்டு கோவிலை நீங்கள் பார்க்கலாம். முனைகள் வந்து நீட்டி தந்துக்குது குண்டுகளால் ஆன முனையும் கடலுக்கு நீட்டி தந்துக்குது. கிட்டத்தட்ட ஒரு கோல் இல்லை காலியில் ஒரு தோற்றப்பாட்டோடு தான் இருக்கிறது திருவோணமலை. ஆனால் திருவோணமலை இந்த காலியில் தோற்றப்பாட்டோடு இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறதுக்கு வந்து கோலில் கடல் வந்து நடுவுக்களால் இருக்குது இல்லை நகரத்துக்களால் அதோட சைட்டாக தான் இருக்கும். இது வந்து நடுவுக்களால் இருக்குது. இந்த நகரத்துக்குள்ளே இருக்கிற பீச் வந்து டச் பே பீச்னு சொல்லி சொல்கிறது. அதில் தெரிஞ்சு கொண்டுக்கிற முனை கோணேஸ்வரர் ஆலயத்துக்கான முனை. நாங்கள் ஒவ்வொன்றா போயிக்க நீங்கள் அந்த இடத்தையும் பார்ப்பீங்கள். திருவோணமலை வந்தார்கள் கோணேஸ்வரம் போக மாட்டினம். நாங்களும் எங்களுடைய பயணத்தில் கோணேஸ்வரம் போய்கொள்ளலாம். மெதடிஸ்த பெண்கள் பாடசாலைங்கால இருக்குது. அதுக்கு எதிராக ஏகாம்பரம் விளையாட்டு மைதானம். இங்கால திருகோணமலையில் மாவட்ட நீதிமன்ற தொகுதி இருக்குது. பொது வைத்தியசாலை திருவோணமலை பகுதியை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அது கடலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. கடலே நகரத்துக்குள்ளே இருக்குது. பிறகு எல்லாமே கடலுக்கு பக்கத்தில் தான் இருக்கு. டச் பேயில் இருந்து நாங்கள் சந்தி பக்கமாக போய் அதுக்கு அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். இங்கே சமுத்திரம் கப்பல் வரலாற்று நூதன சாலை ஒன்று இருக்குது. அதையும் நாங்கள் வேறு ஒரு காணொலியில் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கோம். இந்த கடற்கரை நிறைய சவுக்கு மரங்கள் நிறைந்த சவுக்கு தோப்பு மாதிரி இருக்கும். நாம
நாங்கள் ஒரு பிற்பகல் வேலைக்கு வேலை கூட்டி கொண்டு போகலாம். நிறைய பஸ்ஸுகள் இருக்குது. இந்தியாவில் வலது பக்கமாக திரும்பினீங்கன்னு சொன்னால் கோணேஸ்வரர் ஆலயத்துக்கு போகிற பகுதி. இதில் பெரிய கொம்போடி ஒரு மான் இருக்குது பார்க்குறார். இவ்விடம் வந்து மான்கள் வந்து என்ன சொல்கிறது, அது பாதுகாக்கப்பட்ட பகுதி. சேஃப் இன்கோமலி போகும். நீங்கள் அதுக்கு ஏதாவது உணவுகள் கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள் கட்டாயம் பான் கொடுக்கக்கூடாது, வேறு மரக்கறி பழங்களை கொடுக்கலாம். நாங்களே சாப்பிட்றதுக்கு பானோட கூடாத சாப்பாடு இதெல்லாம் கொடுக்கவே கூடாது. இதெல்லாம் இயற்கையான உணவுகள்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு புள்ளுவல் சாலையாக லீக் சாப்பிடு போல இருக்குது. இதை போய் பார்ப்போம். நகரத்துக்குள்ள அதிகளவு மான்கள் நிற்கக்கூடிய ஒரு பகுதி இது. சும்மா அங்கட ஊரோ இல்லை ஆடு மாடு இருக்கிற மாதிரி இருக்கிற நிறைய மான் இருக்கு. மான் கட்டி ஐயர் மணி கட்டி ஐயர் அதான் எல்லாம் நிம்மதியா இருந்து கொண்டு சாப்பிடுவோம். புளிப்புல்லு பச்சை புல்லு அடிப்புல்லு மேஞ்ச ஆடு மாதிரி இது அப்படி மா எல்லா பிள்ளையும் மேலமா ரெண்டாயிரத்தி 2012 கடைசியாக மொத்த மக்கள் சனத்தொகை கணக்கிடப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் 99,135
மொத்த மக்கள் சனத்தொகையாக குறிப்பிடப்படுகின்றது. அதை விட இங்கே பார்த்தீங்கன்னா தமிழர், சிங்களவர்கள், முஸ்லீம்கள் ஆகிய மூன்று இனத்தவர்களும் வாழ்கின்ற போதும் தமிழர்கள் தான் பெரும்பான்மையாக கொண்டதாக திருகோணமலை திகழ்கின்றது. மத்திய வீதி திருகோணமலை. மத்திய வீதி திருகோணமலையில் பல கடைத்தொகுதிகள் மிக நெருக்கமாக அமைந்திருக்கு. இதை பார்க்கல எனக்கு காரியில் ஞாபகம் தான் வருது. கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்குது பார்க்க. 1987 இலங்கை இந்தியாவின் தற்காலிக ஒப்பந்தத்தின்படி வடக்கு கிழக்கு ஒன்றாக இணைக்கப்பட்டிருந்த வேளையிலேயும் வந்து திருகோணமலை தான் அதன் தலைநகராக விளங்கியது. அதைவிட நம்மவர்களால் முந்தைய குறிக்கப்பட்டிருந்த நேரத்திலேயும் திருகோணமலை தான் அந்த இடம் கிடைத்திருந்தால் தலைநகராக விளங்கும் என்று சொல்லி அதிலேயும் குறிக்கப்பட்டிருந்தது. இதன் ஒரு முக்கியத்துவத்தை நன்றாக விளக்குகின்றது. 2500 மேற்பட்டு ஆசியாவின் மிக பழமையான நகரமாக இது விளங்குகிறது. தென்கிழக்காசியாவின் சர்வதேச வர்த்தக வரலாற்றின் முக்கிய ஒரு கடல் துறைமுகமாகவும் இது செயற்பட்டுள்ளது. இங்குள்ள இயற்கை துறைமுகம் காரணமாக இலங்கைக்கு வெளியிலும் அறியப்பட்ட ஒன்றாகவே இந்த இயற்கை துறைமுகம் விளங்குகிறது. உங்களுக்கு தெரியும், எங்களோட நாட்டுக்கு வந்து போன போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர், எல்லாருக்குமே தெரியாத பிரான்ஸ்காரர் எல்லாம் வந்தது தெரியுமோ தெரியாது. அவர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட மேற்கத்திய ஆதிக்கத்தின் எச்சமாக பிரட்டரி கோட்டை எஞ்சியுள்ளது. அதாவது எங்களோட கோணேஸ்வர் ஆலயத்தை சுற்றி காணப்படுகிற கோட்டை. அந்த கோட்டையைக்குள்ளத்தான் மிகவும் புகழ் பூத்த திருக்கோணேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலம் என்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தையும் இந்த திருகோணமலை பயணத்தில் மிகுந்த வரலாற்று சிறப்புகளோடு காணலாம். இதில் வந்து கோயிலுக்காக கோலாகலமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கு. தென்னோலைகள், வாழை, நந்தி கொடின்னு சொல்லி கோயில் திருவிழா ஒன்றுக்காக அங்கே அது முதல் பாட்டு சத்தம் கேட்டுக்கொண்டு வந்துச்சு. இங்கே பாருங்க இப்படி இருக்கு. நான் இப்போ சொன்ன விடயங்கள் மட்டுமல்லாது நீங்கள் அறிந்திருக்க முடியாத ஒரு புதிய விடயத்தை நீங்கள் இதில் கேள்விப்படலாம். அகஸ்தியர் ஸ்தாபனம் என்று குறிப்பிடப்படுகின்ற உலகுக்கே முதல் முதலில் மருத்துவத்தை அள்ளி கொடுத்த சித்தர்களின் மருத்துவ பல்கலைக்கழகத்தையும் நீங்கள் இங்கே கங்குவேலி என்று சொல்கிற இடத்துல பார்க்கலாம். நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருப்போம். நீங்கள் திருகோணமலை சீரிஸை தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த இடத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே வந்து தனியான பல்கலைக்கழகம் இல்லை, அதாவது செங்கலடியில் இருக்குது கிழக்கு மாகாணத்துக்கான கிழக்கு பல்கலைக்கழகம், ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி என்று கேள்விப்பட்டிருப்பீங்கள். அந்த பல்கலைக்கழகத்தின் வளாகம் ஒன்று நிலாவளி பகுதியில் காணப்படுகிறதையும் நீங்க இங்க பார்க்கலாம். இந்த ரோட்ல மாகாண கல்வி திணைக்கழகம் இருக்குது. வேற என்ன இருக்குது பார்க்கலாம். திணைக்கழகங்கள் தான் இருக்குது போல கடையாளர்கள் இல்லை பெருசா. எந்த ஒரு பயணியும் செல்வதற்காகவே நாங்கள் இந்த பயணங்கள் தொடர்பான காணொலிகளை செய்வோம். இந்த பயணிகள் பயணங்களை மேற்கொள்ளக்கூடியதாக நான் இதில் பஸ்ஸையும் உங்களுக்கு சொல்லிவிடலாம் என்று சொல்லியிருக்கின்றேன். திருகோணமலை கொழும்பு பஸ் சேவை வந்து 45 ஒரு தடவை நடக்கும். அது வந்து ரிங்கோ டு கலம்பு பஸ். அதில் பஸ் நம்பரை பார்த்தீங்கன்னா 49 இருக்கும். அந்த பஸ்ஸில் நீங்கள் பயணத்தை மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் கொழும்பு திருகோணமலை பயணத்தை மேற்கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் ட்ரெயினை பார்ப்போம். ரிங்கோ டு கலம்பு ட்ரெயின் வந்து காலை 10 மற்றது மாலை 7 இருக்குது. இது வந்து ஏற்கனவே இதில் போடப்பட்டு வைத்திருக்கப்படுகிற ஷெடூல் டைம். சில வேளையெல்லாம் மாறும், அநேகமாக இந்த நேரம் தான். நீங்கள் அதை ஒரு அவங்களோட பயண நேரங்களில் பார்த்து போகக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி கொழும்பிலிருந்து வலிக்கிற ட்ரெயின் காலமே 6:05 கொழும்பிலிருந்து வலிக்கணும் ரிங்கோவை நோக்கி. இதில் வந்து மட்டக்களப்புக்கான பெட்டிகளும் இணைக்கப்பட்டிருக்கிறதால நீங்கள் திருவோணமலைக்கு உரிய பெட்டியில் ஏறி இருக்கிறீங்களா என்றதை உறுதிப்படுத்தி கொண்டு பயணப்பட வேண்டி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பல சுற்றுலாத்தலங்களையும் வரலாற்று முக்கியத்துவங்களையும் கொண்ட திருகோணமலையை நாங்கள் அறிந்து கொள்வது, அதை தெரிந்து கொள்வது என்பது மிகச்சிறப்பான ஒரு செயல். நீங்கள் இந்த காணொலியை தொடர்ந்து காண்பதன் மூலம் நீங்கள் அந்த விசேடமான இடங்களை அறிந்து கொள்ளலாம். அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் நீங்கள் இலங்கை வரும் வேளையிலோ அல்லது இலங்கையிலேயே உள்ளவராக இருந்தால் நிச்சயமாக இந்த இடங்களை தவறாது சென்று காணுங்கள். சென்று காண்பதற்கு இதுவரை சாரலின் நண்பர்கள் ஆகாதவர்கள் சாரலின் நண்பர்களாகி சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கு புதிய நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிபிகேஷனை பயன்படுத்தி ஒவ்வொரு காணொலிகளாக கண்டுகளித்து நீங்களும் அந்த இடங்களை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இன்னொரு திருகோணமலை காணொலியில் சந்திப்போம். நன்றி. இதில் 2-3 துறைமுகங்கள் இருக்குது. வந்து சிலது பழுதடைந்து உடைந்து போயிருக்குது. போர்த்துகல் ஒல்லாந்தர் காலத்துக்குரியதாக இருக்கணும். சில இடங்கள் புதிதாக இருக்குது. அந்த இடத்துல இருந்து போட் சர்வீஸ் எல்லாம் இருக்குது, சுற்றி பார்க்கலாம். மற்றது திமிங்கிலம் டால்ஃபின் பார்க்க போகிறதுக்கான இடங்கள் எல்லாம் இருக்குது. நல்ல வடிவாக இருக்கும். இந்த தூரத்தில் தெரிஞ்சு கொண்டிருக்கிறது பிரிமா ஆலை. இதுதான் அந்த பழைய உடைஞ்சு போன
ஒரு துறைமுக பகுதி. விஞ்ஞால வந்து புதிய இடம், புதிய இடத்துல தான் கப்பல்கள் நின்று கொண்டிருக்கு. அதில் இருக்கிற மாயம் இருக்கு. சில வக தோற்றப்பாடு பார்த்தா மலையாளுக்கு மேல இருக்க முடியும். இப்ப நல்ல கொடுத்துற மத்தியான வேட பின்னேர்ந்து வந்த பின்னேர்ல வந்தா வேறு ஒரு குளக்கோட்டைன்ற குளத்தை விட வேறு ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஒரே ஜில் ஜில்லுன்னு தான் இருக்கும் நகரம் முழுக்க. நாங்கள் ஒரு பின்னேரம் இரவு மாதிரியான நேரத்தில் வேறு ஒரு காணொலியில் இதில் ஒரு சில மீன்பிடிகளையும் சேர்த்து பார்க்கலாம். இங்கே வந்து பிஓசி மாதிரியே பீப்புள்ஸ் பேங்கும் வந்து பெரிய கட்டிடம். அது இந்த பிரதான நிலையம்னு சொல்லி நினைக்கிறேன். நல்ல மிகப்பெரிய கட்டிடம். சாரு தமிழி தனித்துவமான ஒரு சிறிய குழு, எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான. உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர. நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைபும் பெல் ஐக்கனும் கசரடு கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பியாகும். சாரலின் தூரலில் நனைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்.